வெல்கம் டு தமிழ் ஹெல்த் டிப்ஸ். என்னோடய பேர் மனோ. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளை ஆச்சரியப்பட வைக்கிற நம்ம மூளையோட செயல்பாடுகளை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு, ஒரு பொருளானது நான்கு கால்களை கொண்டிருக்கு அப்படின்னா, அது நாற்காலி அப்படின்னு நம்ம மூளை தான் நம்மளுக்கு பரிந்துரைக்குது. தக்காளி அப்படிங்கிறத பேர் வந்துட்டு காரண பேர் இல்லை, ஆனால் அதையும் வந்துட்டு நம்மளுக்கு மூளை தான் பரிந்துரைக்குது. உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களுமே இடுகுறி பேராகவோ இல்லை காரண பேராகவோ இருக்கும். இது எல்லாத்துக்குமே மூளை தான் காரணம். நம்ம அந்த சிந்தனை முழுவதும் மூளையிலேருந்து தான் வருது. அப்படின்னா இதுக்கு மூளைன்னு யார் பேர் வச்சிருப்பா? ஒருத்தரோட மூளை தான் இந்த பேரையும் சிந்திச்சிருக்கும். அப்படி பார்க்கும்போது தனக்குத்தானே பேரிட்டு கொண்டது அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். ஆனால் இதை விட பல ஆச்சரியமான தன்மைகளை மூளை கொண்டிருக்கிறது. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். மூளையானது ஓய்வு இல்லாத போதும் உழைக்கும். சில மணி நேரங்கள் வேலை செய்தாலே நமது உடல் களைத்துவிடும், ஓய்வு தேவைப்படும், தூங்கினால் நன்றாக இருக்கும் என நினைப்போம். ஆனால் நமது உடலின் மற்ற பகுதிகள் தூங்கினாலும் மூளை மட்டும் தூங்காது. அதிலும் நாம் தூங்கும்போது இருப்பதை விட விழித்திருக்கும் போது இதன் செயல்பாடு அதிகமாக இருக்கும். மறதிங்கிறது ரொம்ப நல்லது. எப்படி அப்படின்னா, புதிய செய்திகளை சேமிக்கிறதுக்காக பழைய செய்திகளை மூளை வந்துட்டு தானாகவே அழிச்சிடும். இதற்காக நாம் அதிகமாக நினைக்காத நமக்கு மேற்கொண்டு தேவைப்படாத தகவல்களை அது தேர்ந்தெடுக்கும். உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பள்ளியில் படித்த மேக்ஸ் ஃபார்முலாக்களை நம்ம பெரும்பாலும் மறந்துருப்போம். ஆனால் நம்மளுக்கு மேக்ஸ் எடுத்த டீச்சரையோ சாரையோ நம்ம மறக்க மாட்டோம். அதுக்கு காரணம் இதுதான். மூளைக்கு வழியை உணர்கிற சக்தி கிடையாது. உடலோட பிற பகுதிகளில் வழி ஏற்பட்டுச்சு அப்படின்னா எப்படி செயலாற்றணும் அப்படிங்கிறது மூளைக்கு தெரியும். பட் இதை சுற்றியுள்ள இரத்த குழாய்கள், நரம்புகள், திசுக்கள் இதுகளெல்லாம் வழி ஏற்பட்டுச்சு அப்படின்னா மூளைக்கு அதை உணர்கிற சக்தி கிடையாது. உடல் எடையில் இதோட அளவு 2%. ஆனால் நாம் சேமித்து வைத்திருக்கும் ஆற்றலின் 20% இதுதான் பயன்படுத்தும். உடல் பாகங்களில் மிகவும் அதிக ஆற்றலை பயன்படுத்துவது மூளைதான். இதே போல இதன் இடையில் சராசரியாக 75% தண்ணீர் தான் உள்ளது. நாம் விழித்திருக்கும் போது இதில் உற்பத்தியாகும் மின்சாரத்தை கொண்டு லோ வாட்ஸ் பல்பை வந்துட்டு எரிய வைக்க முடியும். நம் உடல் உறுப்புகளை வலுவாக்க பயிற்சிகள் செய்வது போல மூளையையும் வலுப்படுத்த பயிற்சிகள் செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம். இதற்காக நம்ம மெனக்கட்டு எதுவுமே செய்ய தேவையில்லை. அன்றாட வாழ்வில் நம்ம சந்திக்கக்கூடிய, நம்ம செய்யக்கூடிய, நம்ம பிடிச்ச பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது, நல்லா தூங்குறது, சரிவீதமாக உணவு சாப்பிட்றது, புதிய இடங்களுக்கு போகிறது, பிடிச்ச விளையாட்டுகளை விளையாடுறது, இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது மூளைக்கு சிறந்த பயிற்சியாக இருக்கும். இது மூளையை எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கும். நம்ம உடலில் 90 நிமிடங்களுக்கு மேலே உடலானது வியர்த்துச்சு அப்படின்னா மூளை வந்துட்டு தற்காலிகமாக சுருங்கிடும். காய்ச்சல் வந்தாலும் நமது உடல் அதிகமாக வியர்க்கும். அப்போது இது தற்காலிகமாக சுருங்குவதால் தான் தலைவலி ஏற்படுகிறது. ஒரு நொடியில் நம்ம மூளையில் நடக்கிற பேதி மாற்றங்களோட எண்ணிக்கையானது 100,000 மேலானது. அதே போல எல்லா மூளை செல்களும் ஒரே மாதிரியானது அல்ல. 10,000 வகையான நியூரான்கள் இதில் இருக்கிறது. ஒரு நாளைக்கு நமது மூளையில் தோன்றும் எண்ணங்களின் எண்ணிக்கை 50,000. ஆனால் இவற்றில் 70% எதிர்மறையான சிந்தனைகள் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது, நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படிங்கிறது விவேகானந்தரோட வாக்கு. மூளையை பொறுத்தவரை இது 100% உண்மை. நாம் ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கடுமையாக அழைச்சோம் அப்படின்னா அதை அடையிறதுக்கான வழிகளை வந்துட்டு மூளை காட்டும். ஆனால் எதிர்மறை சிந்தனைகளை வளர்த்தோம் அப்படின்னா தோல்விதான் ஏற்படும். அதாவது, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படிங்கிறத மனதில் வைத்து செயல்பட்டோம் அப்படின்னா இது சிறப்பாக இயங்குவதோடு நமது வாழ்வும் சிறப்பாக இருக்கும். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். எங்களோட வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you for watching.